हलो फ्रेंड्स, इन द वीडियो ले नम्बर चिकन चुक्का एपड़ी टेस्टा रोम्बो सुलभमा सेय्यरतन सोली पाकला। कड़ाईले नम्बर ओरु मून स्पून अलवक्कु एन्न उत्तिकला। एन्न कांजदु कप्रमा पट्टे लवंगपू स्टार अन्नाची इले एल्ला तीमी सेत्तु ओरु स्पून सोम्बयं सेत्तुकला। एल्ला नल्ला पोरिंजदु कप्रमा ना ओरु पेरिय वेंगायं रेंडु वेंगायत्ते पोडिसा अरिंजु वच्चिरुक्केन। अन्न वेंगायत्ते सेत्तु नल्ला पोन वरवला वरुत्तुक्कलाम। नम्ब वदंगून उप सेत्तुक्कट्टोम अप्पडिना वेंगायम सीक्रमा वदंगिडुम। इंजी पूंडु विळुद नानु ओरु 50 ग्राम अलवुक्कु सेत्तुक्करेन। ओरु कोत्तु करिवेप्पिलै एल्लात्तैयुम सेत्तु नल्ला वदक्कलाम। वेंगायम नल्ला वदंगिच्चुनादान नम्ब तक्काळिय सेक्कणुम। ओरु 2 செகண்ட் நம்ம மூடி போட்டு வதக்கலாம், உங்களுக்கு சீக்கிரமா வதங்கிடும். வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா 2 தக்காளி எடுத்துர்க்கேன். 2 தக்காளியை நல்லா பொடிசா அரைஞ்சி தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கன பிறகு நம்ம கறியை சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் வேக விடலாம். வதங்கிடுச்சு. கழுவி சுத்தப்படுத்திருக்கிற சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு தேவையான மசாலா பொருட்களை இப்போ நம்ம போடலாம். நான் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். மசாலா பாத்தீங்கன்னா நம்ம கறியோட நல்லா கலந்துடணும். இந்த சிக்கன் சக்காக்கு நான் தண்ணியே ஊத்த போறது இல்ல. சிக்கன்ல இருந்தே நமக்கு தண்ணி வரும். அதனால மசாலால நல்லா கலரி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் சிக்கனை தட்டு போட்டு மூடி வேக வெச்சோம்னா சிக்கன் நல்லாவே வெந்துடும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் 1 ஸ்பூன் மேலே மிளகு தூள் தூவிக்கிறேன். மிளகு தூள் தூவறதால நமக்கு கடைசியா வாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, ரொம்ப சூப்பரான சிக்கன் சுக்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா நம்ம கொத்தமல்லியும் தூவிட்டோம் அப்படினா நமக்கு கடைசியா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிக்கன் சுக்கா பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம் நமக்கு எதுக்கு வேணாலும் நம்ம ஈஸியா தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே போல செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபம். சூப்பரான சிக்கன் சுக்கா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை.